2018 ஒரு இதுக்காகத்தான், இதுல வந்து நான் தசாபக்தி அந்தரத்துக்காக தான் கொடுக்குறேன். ராகுதச சுக்ரபக்தி சந்திர அந்தரத்துல இவருடைய மரணம், யாராவது ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு விளக்குங்க. நிறைய பேர் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது கிளாஸ் வந்து நம்ம வந்து இப்ப சொல்லி கொடுத்துட்ட விதிகளை வந்து எங்க பொருத்தி பார்க்கணும்ன்ற அளவுக்கு நீங்க வரணும். ராசி போடலையா? கையில் இல்லாதனால கூடுதலாக ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ராகு தசை சுக்கிர புக்தி சந்திர அந்தரம், ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் சரஸ்திர லக்னங்களுக்கு மாரகாதிபதி எல்லாமே, அதாவது வேத ஜோதிட விதிகள்ன்றது சந்தேகத்திற்கிடமின்றி நல்லா கரெக்டாகவே இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, பன்னிரெண்டாம், அதாவது ராகு சனியின் வீட்டில் இருக்கிறார், சனியைப் போலவே செயல்படுவார், 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மாரகாதிபதியாகிய சுக்கரன், மாரகாதிபதியாகிய சுக்கரன், ஆமா சந்திரன் விரையாதிபதி. அவர் எங்க இருக்கிறார்? 2ஆம் வீட்டில் தொடர்பு கொள்கிறார். சந்திரன் விரையாதிபதியாகி, கொஞ்சம் கணிக்கிறதுக்கு கஷ்டம்தான், தலை சுத்தம் தான், ட்ரை பண்ணுங்க. தசாபக்தி இவ்வளவு நேரம் கோச்சார அமைப்புகள் அது இதுக்கெல்லாம் கொண்டு வந்தேன், கோச்சாரத்தில் நான் சொன்ன விதி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இங்கே எல்லாத்தையும் எப்படி ஒரு ஆயுள் உடல்நலக் கோளாறு இதெல்லாம் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ என்ன இந்த இந்த லக்னத்திற்கு ஆகாத கிரகம் சனி, சரலக்னத்திற்கு 3-8 உடையவர்கள் இல்லையா? அப்போ 3-8 சனி, ஆமா பாருங்க, ட்ரை சொல்றீங்களா? புரியுதா? ஜாதகம் கையில் இல்லாதனால தடுமாறுறீங்க. இது பிறப்பு ஜாதகம், 19 கொடுத்துட்டேனே, இதுதான் மரண நாள். கரெக்டு, லக்னாதிபதி 12ல் மறைஞ்சிட்டாரு. முதல்ல லக்னாதிபதிக்கு வந்துடணும், லக்னாதிபதி 12ல் மறைஞ்சிட்டாரு. ஆமாம், ஆயுள் காரகனம் 12ஆம் இடத்துல, அது அப்படி மறைஞ்சிட்டார்னு எடுக்கிறத விட இங்கே உச்சமாக இருக்கிறார், அஸ்தாங்கமாக இருக்கிறார். ஆனால் ராகு கேதுக்களோட சேர்ந்துட்டார், லக்னாதிபதியும் ராகு அட்டமாதிபதியும், நீங்கள் அப்படித்தான் வரணும். 1-8 உடையவர்கள் ராகு கேதுக்களோட மிக நெருக்கமாக இணைஞ்சிட்டாங்க இங்கே. ஆமாம் இங்கே, ஆ அடுத்து செவ்வாய் பார்வை, 8ஆம் அதிபதி உச்சம்னாலும் அஸ்தாங்கம், ராகு கேதுக்களோட சேர்ந்து கிரகணம். இது இந்த ஜாதகத்தை ஏன் கொடுக்குறேன்னா, மேம்போக்கு அமைப்புகளுக்குள்ள வேண்டாம், 8ஆம் அதிபதி அதிக வலுவாக இருக்கிறத போல தோன்றினாலும் ராகு கேதுக்களோட சேர்ந்துட்டார். 1-8 உடையவர்கள் எப்பவுமே 1-8 காம்பினேஷன்ல அஸ்தமனம் கிரகணம் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாதகத்தை கணிக்கிறதுல. லக்னமும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து அஸ்தமனமோ அல்லது கிரகணமோ அடைஞ்சிருந்தா ஆயுள் குற்றம் சம்பந்தப்பட்ட மாரக தசாபக்திகள்லாம் நடக்கும்.
என்ன உன்னைய தசாபக்திகளுக்காக தான் விளக்குறேன். எல்லாருக்கும் தெரியுதா இல்லை? இந்த பக்கம் போடவா, தெரியுதா? 1972 ஆமாம், 72 70கள் ஜாதகம், 72 இல்லை 74 இருக்கலாம், 72 தான் நினைக்கிறேன். கும்ப லக்னம். இப்போ நான் சொன்னதுக்காக டக்கு டக்குன்னு ஞாபகம் வர அடுத்த ஜாதகங்களை போடுறேன். கும்ப லக்னம், லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் அஸ்தமனமாகி இருக்கின்ற நிலைமைகளில் ஆயுள் குற்றம் நடக்கும், கிரகணமாக இருக்கின்ற நிலைமையில். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் லக்னாதிபதியாகிய சனியவும் எட்டுக்குடைய புதனையும் அஸ்தங்கம் பண்ணியிருக்கிறார். இவருடைய மரணத்தை நான் முன்கூட்டியே நிர்ணயித்தேன். தவறான வார்த்தை, முன்கூட்டியே நான் வந்து இதை வந்து இப்படி நடக்கும்னு கணித்தேன். அதாவது இது என்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள், இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் என்ன பண்ணுவோம், விதிகளை பொருத்தி பார்ப்போம் இல்லையா. அப்போ இந்த லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்து அஸ்தமனம் கிரகணம் ஆகும்போது ஆயுள் பங்கம். அப்போ லக்னம் வலுவாக இருக்கணும், கொஞ்சம் நீட்டிக்கிறது, அற்பாயுள் 32 வயசு. ஆயுள் எப்பன்றதும் முக்கியம் இல்லையா. அற்பாயுள் 33 வயசுக்குள்ள, மத்தியம ஆயுள் 60 வயசுக்குள்ள, 60-65 வயசுக்குள்ள, தீர்க்காயுள் 80 வயசுல. அப்ப இந்த அமைப்புல குருதச சுக்கர பக்தியில மரணம். ஏன் பாதகாதிபதி புக்தி? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே குருவை போட்டேன் இல்லையா, இங்கே குரு என்ன பண்ணுவார், குருவின் பிற்பகுதி 8வது வருஷத்தில். சரி, குரு தசையில் சுக்கர பக்தி எப்போ வருது? செகண்ட் ஹாஃப் கொண்டு வந்துருங்க. குரு தசையில் சுக்கர பக்தி எப்போ வருது? முதல் 8 வருடங்களுக்கு. சரி, இங்கேயே நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் அங்கே வரும். ஒரு ஜாதகத்தில் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எதை முதல்ல செய்யும், எதை பின்னாடி செய்யும், அங்கே இது வந்துருச்சா? முதல்ல குருதிசையின் முற்பகுதி 11வது இடத்து பலனை செஞ்சது. குருதிசையின் முற்பகுதி 11வது இடத்து பலனை செஞ்சது. அப்போ குருதிசை பிற்பகுதி சரியாக 8 வருஷம் ஆயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், 2வது இடத்து பலனை செய்வார். 2வது இடம் என்ன மேடம்? மாரகம். கும்ப லக்னத்திற்கு பாதகாதிபதி யார்? சுக்கரன். அந்த சுக்கரன் எங்கே இருக்கிறார் எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் பழைய ஜாதகங்கள். இதெல்லாம் இந்த காம்பினேஷன் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குருதச சுக்கர பக்தியில் 32 வயதில் அவர் இறந்து போனார். ஏன்னா லக்னாதிபதியும் அஷ்ட லக்னாதிபதியோட பார்வையெல்லாம் இங்கே இருக்குன்னு எடுத்துடாதீங்க. அஸ்தமானம் அடைஞ்ச கிரகத்திற்கு பார்வை கிடையாது. அப்படி இருந்தாலும் அது பரிவர்த்தனை ஆனால் கூட சில நேரங்களில் அந்த பார்வை பலம் வேலை செய்கிறது இல்லை. அப்போ இந்த விதியை பாரம்பரிய ஜோதிடத்தில் அப்படியே இருக்கும், இன்னொரு விதி அந்த இடத்துல கரெக்டாகவே செல்லுபடி ஆகும். அப்படியே இங்கே வந்துடுங்க. இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கா? லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்து சூரியனோட சேர்ந்து மிகவும் நெருங்கி அஸ்தமனமான, சரி, அதற்கு பாதகாதிபதி மாரகாதிபதி தசாபக்திகள் வரணும். குருதசை வரல, இவருக்கு அற்பாயில் இல்லை. காம்பினேஷன்ஸு எங்கே எப்படி எதை சொல்ல முடியும் அப்படின்றதுல தான். இப்ப குருதச சுக்கர பக்தி, இப்ப குருதசையிலே 8 வருஷம் மரணம் இல்லையே. ஏன்னா பாதகாதிபதி புக்தி வரல. ஆக மாரகாதிபதி தசையில பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா ஆயுள் குற்றம் இருந்தே தீரும். இப்ப இப்படியே இங்க வாங்க. ராகு கேதுக்கள் தான் இருக்கும் வீடு தன்னை பார்த்த கிரகம் அப்படியே செய்யும் இல்லையா. அப்ப இங்க ராகு அஷ்டமாதிபதியோட வேலையை செய்வார். அஷ்டமாதிபதியோட வேலை செய்வார்ல, அட்டமாதிபதி அவர் தானே. அட்டமாதிபதியோடைய வேலையை ராகு செய்வார், சனியின் வீட்டில் இருந்து செய்வார். நோய், சனியினுடைய வீடு என்ன பண்ணும், நோயால் மரணம். புரியுதா லேசா இல்லைன்னா கேளுங்க. சனியின் வீட்டிலிருந்து ராகு குருவின் பார்வையை வாங்கி செய்வார். ஏற்கனவே அந்த ராகு கேதுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் கெடுத்திருக்கிறாங்க. இங்கே அஸ்தமனம், இங்கே கிரகணம், அவ்வளோதான். அஸ்தமனத்துக்கும் கிரகணத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சூரியன் அஸ்தமனம் பண்ணுறார், ராகு கிரகணம் பண்ணுறார். ஏன், சூரியன் அதிக ஒளி பொருந்தியவர், ராகு அதிக இருள் பொருந்தியவர்.
எப்படிப்பட்ட காம்பினேஷன் இருக்கு புரியுதா? அதிக ஒளி, நான் ஒரு ஒரு வரியை ஒன்று எழுதியிருப்பேன், அதிக ஒளியோடும் அதிக இருளோடும் சேரும் கிரகங்கள் சுயத்தன்மையை இழப்பார்கள்னு ஒரு புத்தகங்கள் எழுதியிருப்பேன். ஒரு பெரிய, இப்போ இதில் வந்து இப்போ இந்த வெளிச்சத்துலேயே உங்களை என்னால் பார்க்க முடியல, எதிரில் நீங்கள் இருக்கிற இந்த பின் சைடில் இருக்கிறவங்கள பார்க்க முடியல. அப்போ ஒரு 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் பல்ப் அடிக்கும்போது என்னால் பார்க்க முடியாது. ஒரு கும்மிருட்டுக்குள்ளே போகும்போதும் என்னால் பார்க்க முடியாது. ரெண்டு ஒன்று தானே, அதிக இருட்டு அதிக வெளிச்சம், இந்த ரெண்டுலேயும் கிரகங்கள் சுயத்தன்மையை இழக்கும். ஆக அதிக ஒளி அஸ்தமனம், அதிக இருள் ராகுவால் கிரகணம். ஆக ஒரு காம்பினேஷனில் இப்போ இந்த ஆயிலை நீங்கள் தொழிலுக்கும் கொண்டு வந்துடலாம். நான் சொல்கிற ஒரு விதி 8ஆம் பாவத்தோடு கனெக்ட் ஆகுது, 10ஆம் பாவத்தோடு கனெக்ட் ஆனால் தொழிலுக்காக இருக்கும், கரெக்டு தானே? விதியை வந்து எந்த பாவகம், ஆதிபத்தியமும் காரகம் சேர்ந்து கெட்டால் கிடைக்காது, அது அப்படியே அடுத்து கண்ணுக்கு வந்துருச்சுல, கண்ணுக்கு வந்துருச்சுல, 7க்கு 7ஆம் இடத்தோடு பொருந்தினா கல்யாணம் கிடையாது. ஒரு விதியை மட்டும் சொல்கிற, அந்த விதி எந்த பாவகத்தோடு அது தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவகத்தை நீங்கள் சரியாக கணிக்க முடியும். இங்கே அஸ்தமனம் அதிகம், இங்கே கிரகணம் அதிகம். இந்த அஸ்தமன கிரகண நிலைமைகள் 1:8 அதிபதியோடு சேரும்போது ஆயுள் குற்றம் இருக்கும். ராகு சுக்கிரன் சந்திரன் இங்கே அந்த காம்பினேஷன் அப்படியே வந்துடும். அந்த தசா புக்திகளில் அந்த விஷயம் இருக்கும். சரியா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்த ஜாதகத்தை போலாமா? சரி, அடுத்தது சொல்லுங்க. கையில் இருக்கு இல்லையா சுக்ரபக்தியில் நோய், உயிர்கொல்லி நோய், ஏன் சொல்லுங்க? உச்ச வர்க்கோத்தமம், இந்த உச்ச வர்க்கோத்தமன்றதை நான் ஒரு இதில் எழுதியிருக்கிறேன், அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. உச்ச வர்க்கோத்தமம்ன்றதை விட சுக்கரன் நீங்கள் பாவத்துவமாக இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா? பாவத்துவம், பாவத்துவம். ஆ, ரெண்டாவது அது, அந்த பாவத்துவத்தை ஈடு கொடுக்கக்கூடிய உபய லக்னங்களுக்கு 6-12 நட்பு ஸ்தானங்களில் மறைகிறது நல்லது. எதுக்கு நல்லது? அந்த தொழில் அமைப்புகளுக்கு நல்லது. இங்கே அவர் 6 மறைந்தாலும் எதில் இருக்கிறாரு? நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார், இதில் தான் இருக்கிறார். ஆனால் லக்னாதிபதியோட தசை வரணும். உபய லக்கணங்களுக்கு எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு இருக்கு. உபய லக்கணங்களுக்கு 6, 8, 12 நட்பாக இருக்கணும். அப்போ இங்கே மீனத்துக்கு 5 உச்சகுருவாக இருக்கிறத விட 6 இருக்கிறது நல்லது. ஆனால் மற்ற விஷயங்களை பார்க்கணும் இல்லையா, லக்னம். சரி, லக்னாதிபதியை விட எதிரி வளர்க்கக்கூடாது, வளர்த்துட்டார், ஆனால் பாபத்துவமாக இருக்கிறார். சரி, வளர்த்துட்டார் சார், கெட்டதாக தானே இருக்கிறாரு, சந்தேகம் வரும். வலுத்தவர் வலு குறைந்து தானே இருக்கிறார். அங்கே ஒரு உச்ச வர்க்கோத்தமம்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க, ரேவதி 4ஆம் பாகத்தில் உச்ச வர்க்கோத்தமம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒன்று எழுதியிருக்கிறேன்னா, இந்த உச்ச வர்க்கோத்தமம் சுபகரங்களுக்கு மட்டும்தான். உச்சமாகறதே ஹைலி, பாயாசம் ரொம்ப பிடிக்கும், பானையை குடிக்க முடியுமா? 4 டம்ளர் தான், 5வது பானையை குடித்தோம்னா செத்துப்போம். எதுவுமே சூட்சுமமாக அளவுக்கு மீறக்கூடாது. வாழ்க்கையிலையும் அளவுக்கு மீறினா பணம் வரக்கூடாது, நிம்மதி போயிடும், போயிடும் இல்லையா? நம்ம வெளிப்பார்வைக்கு தான்,
அளவுக்கு மீறின ஆரோக்கியமும் இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறின ஆயுளும் இருக்கக்கூடாது. 200 வருஷம் உயிரோட இருந்தா என்ன நடக்கும், என்னைக்கிடா சாவம்னு இருக்கும். 80 வயசு தாண்டாலே வந்துடும். அளவுக்கு மீறின ஆயுள், அளவுக்கு மீறிய எதுவுமே இருக்கக்கூடாது. உச்ச வர்க்கோத்தமம் பாபத்துவம். அந்த அட்டமாதிபதி என்ன பண்ணுறாரு, சனி ராகுவோட சேர்ந்து இந்த சுபத்துவம் பாபத்துவம், சுபத்துவம் பாபத்துவம், சூட்சும உள்ளு, இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்காவது அந்த ரூட்டு. ஒரு இந்த வைர சுரங்கம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வைர சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைர சுரங்கம் தங்கம் மாதிரிலாம் கிடைக்கிறதில்ல. வைரம் கிடைக்கிறதுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து எப்படின்னா ஒரு சுரங்கம் தோண்டி அங்கங்கே பாறைகள் அப்படியே இருக்கும், மலைகளில் கீழே அடியில் அந்த பாறைகள் வந்து தங்கமாக மாறி இருக்கும். ஆனால் அந்த வைர சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி கண்டுபிடிக்க முடியாது. எப்படின்னா வைர சுரங்கத்துடைய, வைரம் இருக்கிறதுடைய வாய் பைப் லைன்னு சொல்லுவாங்க, அந்த பைப் லைனோட என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சாதான், அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் தான், அந்த என்ட்ரன்ஸை வெட்டினா தான், வெட்டி எடுத்தா தான் வைரம் சரளமாக கிடைக்கின்ற இடங்களுக்கு உள்ளே போக முடியும். இது வந்து அந்த வைரம் தங்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, வைரத்துக்கு பைப் லைன்னு சொல்லுவாங்க, என்ட்ரி. அந்த வைர சுரங்கத்துக்குள்ள சுற்றியும் எல்லா இடத்துலையும் வெட்டி உள்ளே போக முடியாது, அதற்கு வாய் போன்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த வாய் போன்ற பகுதியை கண்டுபிடித்தால் மட்டுமே, அதை உடைச்சி உள்ளே போனால் மட்டுமே அந்த வைர சுரங்கம் வைரத்தை கண்டுபிடிக்க முடியும், ஒரு இந்த இடத்துக்கு போக முடியும். அது மாதிரி ஜாதகத்தில் பலனுடைய என்ட்ரன்ஸு சுபத்துவம் பாபத்துவம் சூட்சுமோளு. மேம்போக்கா பார்க்காம சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், ஆனால் சனி ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார். அப்போ சுக்கர புக்தி. இப்போ என்ன தசை நடக்கும், 1968 ராகு தசை நடக்குதா? ஆமாம், ராகு தசை. அப்ப செவ்வாதசை சுக்கரபக்தியிலிருந்து என்ன நடந்திருக்கும்? ஆமா, சுக்கரன் எப்ப வந்தாலும் என்ன பண்ணுவாரு, அப்படியே அந்த அட்டமாதிபதி புக்திய சனி கூடையும் ராகு கூடையும் சேர்ந்ததுனால அப்படியே வந்து நோயை கொடுப்பார். எங்க கொடுப்பார், 6-8 கூடையவர்ன்றதுனால அவருடைய தசாபக்தி அமைப்புகள் தான் கொடுப்பார். உயிர்கொல்லி நோய் என்ன, அது நீடித்த மருத்துவம் தேவைப்படுற நோய். சுகர் நோயே கிடையாதுங்க, சுகர் நோயின்லாம் சொல்லாதீங்க. இங்கே இருக்கிற பாதி பேருக்கு சுகர் இருக்கும். சுகர் வந்து நோயே கிடையாது, ஜோதிடத்திலே அது ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு குறை தான். ஒருத்தருக்கு கை இல்லை, ஒருத்தருக்கு கால் இல்லை, ஒருத்தருக்கு இன்சுலின் இல்லை, அவ்வளோதான். வெளியிலேருந்து அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நோயே கிடையாது. ஆக உயிர்கொல்லி நோய், ஒரு அதிதீவிரமான ஒரு நோய், உயிரை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய், இதில் என்ன சந்தேகம் இருக்கா? அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாமா, போயிடலாமா? இதுக்குள்ளே நீங்கள் வந்து சாரத்துக்கு அப்படியே உள்ளே போயிடணும். லக்னம் எந்த சாரத்தில் இருக்குது, சந்திரன் எந்த சாரத்தில் இருக்குது, எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். செவ்வாய் திசையில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார், இதுவும் ஒரு வகையான நோய் தானே. இதில் தான் வந்து நீங்கள் லக்னாதிபதி பாதிப்புகள், இந்த பாதிப்புகள்லாம் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னு சொல்லுங்கள். ஆ, ஃபஸ்ட்டு ராகு தான், கரெக்ட். யார் சொன்னீங்க, கேதுக்கல்ல? ஆ, கரெக்ட். அதை விட கரெக்டு, ஆறு கூடையும் லக்னத்தில் இருக்கிறார், அதுவும் கரெக்டு. லக்னம் இப்படியே சொல்லிட்டு வாங்க. இப்போ ஒரு ஒரு விளக்கத்தை, ஒரு வரியை மட்டும் வச்சு நீங்கள் ஜாதகத்தை கணிக்க முடியாது. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த லக்னம் எங்கே இருக்கிறது, ராசி எங்கே இருக்கிறது, எந்த நட்சத்திர காலில் இருக்கிறது, 6-8 கூடையவர்கள் எங்கே இருக்கிறாங்க, ஏன் இவர்கள் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. 99%
கஷ்டத்தில் வருவாங்க. ஒரே ஒருத்தர் நம்மளை சோதிக்கிறதுக்காக வருவார். அப்படியே வாங்க. ஆக கிட்டத்தட்ட கரெக்டாகவே சொல்றீங்க. மறுபடியும் சொல்லுங்க. மனநலத்துக்குரிய முக்கியமான பாயிண்ட், அதாவது சிந்தனைக்குரிய அஞ்சாம் அதிபதி, சரியான பாயிண்ட். இப்போ இது இதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். எப்படின்னா ஒருவர் வந்து ஒரு ஜாத 90% பேர், 95% பேர் கஷ்டத்துக்கு வர்றவங்க தான். உங்களை எதிர்காலத்தில் நீங்கள் ஜோதிடராக வரும்போது அதில் ஒரு 5% பேர், 10% பேர் நல்ல ஜாலியாக இருப்பாங்க, எந்த கஷ்டமும் இருக்காது. யாராவது ஒருத்தர் ஹியர் சேலைவர் ரொம்ப நல்லா சொல்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஏதோ நம்மளை பார்க்குறதுக்கு போனால் போது காசு என்ன ஒரு 10,000 வாங்குறாரு அவ்வளோ தானே அப்படின்ட்டு வந்து உட்காருவாங்க. நம்ம வழக்கம் போல் இருந்தாலும் எங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா விடையே தெரியாது. அப்போ வந்து விடை தெரியாத இடத்துல ஒழுங்காக டக்குன்னு சொல்லிடணும், நீங்கள் கஷ்டமே படலையே, எதுக்கு ஜோசியம் பார்க்க வந்தீங்க. அத்தோட நிமிஷம் மனுஷன் விழுந்துருவார், அத்தோட விழுந்துருவார். சரியாக சொன்னீங்க சார், சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவ்வளோதான் சார், எனக்கு கஷ்டமே இல்லை சார், எனக்கு ஃப்யூச்சரில் என்ன எப்படி செய்ய இருப்பேன் சார் சொல்லுங்கன்னுவர். தவற வைக்கிற இடங்களில் இந்த கால்குலேஷன்ஸ் தான். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, நல்ல தசாபுக்திகள் நடக்குதா, ஏன் இந்த மனுஷன் வந்திருக்கிறான். இப்போ அனுபவம் ஏற 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 பிரபலம் ஆக 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 உங்களுக்கு பொறுப்பு கூடும். இப்போ நீங்கள் பிரபலம் ஆகாத நிலைமையில் சொல்லுங்கள் சார் என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கலாம். இவ்வளோ ஹை ஃபீஸ் வச்சுக்கிட்டு என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஏன் சொல்லுங்களேன், வந்துடுங்களே சும்மாவா, எதுக்கு எதுக்கு நான் வந்து பக்கத்தில் 20 வாங்குறாருல அவர்கிட்ட போய் பார்த்துருப்பேன்ல, நீ இவ்வளோ வாங்குறீல ஏன் சொல்லுங்களேன், வந்துடுமா வந்துடாதா. செல்வி ஐயா அவர்கள் வந்து நம்ம போன ஈரோடு மாநாட்டில் ஒரு அருமையான ஒரு 2 வரிகளை சொன்னார். என்ன சொன்னார்னா, கேட்பதற்கு முன்னே நீ சொன்னால் அது ப்ரெடிக்ஷன், கேட்டதற்கு அவன் சொன்னதுக்கப்புறம் நீ சொன்னா அது சைக்காலஜினார், கவுன்சிலிங்னார். உனக்கு என்ன பிரச்சனை, வந்திருப்பவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீ முன்னாடியே சொன்னேன்னா அது வந்து ப்ரெடிக்ஷன். வந்தவன் பிரச்சனையை சொன்னதுக்கப்புறம் நீ அதுக்கு பதில் சொன்னால் அதுக்கு பேர் கவுன்சிலிங்னார். சரியான வார்த்தை. ரொம்ப சரியான வார்த்தை, புரியுதா? அப்போ இவ்வளவு தூரம் நீ வாங்குறீல, இவ்வளவு தூரம் நீ பேசுறீல, எனக்கு என்ன நடந்தது சொல்லு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லு. இது வந்து அனுபவமும் இதுவும் பேரும் ஏற 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 எல்லா ஜோதிடருக்கும் வர்ற ரிஸ்க். வந்தவங்க அப்படி உக்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு வாயை மூணாங்கன்னா மூணதான். நீங்கள் தான் நீங்கள் தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். கேட்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்கா, கேட்கும் போதே பயமாக இருக்கா, நடாது கேட்கும் போதே பயமாக இருக்கே, சொல்ல முடியும், கான்ஃபிடென்ட், 100% சரியாக சொல்ல முடியும். உங்களுக்கு உங்கள் மேலேயும் வேத ஜோதிடத்து மேலேயும் நம்பிக்கை இருந்தால் 100% இதற்காகத்தான் நீ வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆக இந்த எப்படி சொல்ல முடியும், லக்னம் எங்கே இருக்கு? இந்த இப்போ ஒரு ஒரு யாருமே சொல்ல மாட்டீங்கன்னு நினச்ச ஒரு விஷயத்த அவர் அசத்தினார் என்கிட்ட. மனதிற்கும் சிந்தனைக்கும் காரணமானவன் சனியுடன் சேர்க்கை. எல்லாருமே ராகு ராகுன்னு தான் வந்தீங்க. பிகின்னர்ஸ்ன்றதுனால டெத்தாக நான் போகாமல் அதை நினச்சேன். சில பேர் ஆச்சரியப்படுத்துறீங்க. எடுத்துகிறப்பில் வந்து அவர் ஒருத்தர் ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டே சொன்னார், லக்னாதிபதி விடவில்லை. அதே மாதிரி தான் அதற்கு ஈக்குவலான கருத்து இது. 5வது இடம் சிந்தனை, செயல்திறன், ஸ்கில், மனம். லக்னம் தான் மனம், லக்னாதிபதி தான் மனம். அந்த மனம் எப்படி செயல்படும்ன்றது 5வது இடம். அப்போ அந்த மனம் சிந்தனை, சரி, அதாவது சிந்தனையான இடம் 5வது இடம். சிந்தனை எங்கேருந்து பிறகுது, மனசிலிருந்து பிறகுது. அப்போ 5வது அதிபதி தான் ஸ்கில், சிந்தனை, அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம். அந்த 5வது அதிபதி சனி கூட சேரக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி நல்லா இருந்தார், குறுப்பார்வை. செவ்வாய் திசையில் தான் பாதிப்புன்னு சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. தசாபக்தி திரும்ப இங்கே வந்துடணும். செவ்வாய் திசை வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார். சரி, செவ்வாய் திசையில் எப்படி பாதிப்பு, எங்கே பாதிப்பு, எந்த இடத்துல பாதிப்பு நடந்திருக்கும்,
இது வந்து இது வந்து ஆஹா மன பாதிப்பு போய் தொடையின் பேசக்கூடாது. தப்பு தப்பு தப்பு. மன பாதிப்புன்னு சொல்லியாச்சு, தொடைக்காதுக்கு என்ன சம்பந்தான்? உடனே காலபுருஷ தத்துவத்துக்கு வந்துடுறீங்க. எந்த அதாவது எங்கே பாதிப்புன்னு நான் கேட்டது உடல்ல இல்லை, பணி செய்யும் இடத்துல. சரி, எங்கே? வெளி, யார் சொன்னது? வெளிநாட்டுல பாதிப்பு. ஏன்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னைக்கு நிலைமைக்கு இங்க வந்துருங்க. இன்றைக்கு அதிகமா இருக்கிறது எங்க? வெளிநாடு தான். சரி, செவ்வா திசையில வெளிநாடு போய் ஒரு, ஏன் வெளிநாடு? ராகுன்றது இல்லை, அடுத்து இன்னொன்று இருக்கு. ஏன் வெளிநாடு? வெளிநாட்டை குறிக்கிற எட்டாம் அதிபதி செவ்வா, அதை அதை விட்டுட்டீங்க, பரவாயில்ல. வெளிநாட்டை குறிக்கிற எட்டாம் அதிபதி செவ்வா, எட்டாம் இடம் சுபத்துவமாகி பன்னிரெண்டாம் வீட்டை பன்னிரெண்டாம் இடத்துல பார்க்கப்படுகிறது. எட்டாம் அதிபதியான செவ்வா நீங்க விட்டுட்டீங்கன்னு நான் உங்களை கம்மியா சொல்லலை. சொல்றதுக்கு தான் நான் இருக்கிறேன், உங்கள் வயசை விட அனுபவத்தோட. அதனால் நீங்கள் சொல்லாதது தப்பு இல்லை. இதுவரைக்கும் இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணதே பெரிய விஷயம். நான் கேள்வி கேட்குறேன்னா, நான் இப்போ கேட்க கேட்க தான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரலாம், எப்படி ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படின்றது தான். எட்டாம் அதிபதி உச்சம், எட்டாம் இடம் சுபத்துவம். இந்த சுபத்துவ பாயிண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எட்டாம் அதிநட்பு வீட்டில் பன்னிரெண்டாம் அதிபதி உட்கார்ந்து பன்னிரெண்டில் இருக்கிறார். ஆக செவ்வாய் திசையில் என்ன பண்ணுறார்? வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டில் போயிட்டு நிறைய, இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட ஹைலியாக வர்றது இந்த பிரச்சனை தான். வெளிநாட்டில் ஹோம்சிக்கு, அம்மா அப்பா ஒர்க்கு டென்ஷன். வெளிநாட்டுக்கு போய் மனம் ஒர்க்கு டென்ஷனில் மனம் பாதிக்கப்பட்டார். சரியா? இப்போ வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? புரியுதா? புரியலன்னா என்ன? வெளிநாட்டுக்கு போய் சரராசியில் இருக்கும் லக்னாதிபதி அட்டமாதிபதி செவ்வா திசையில் வெளிநாட்டுக்கு அவர் அனுப்பிச்சு அங்கே டார்ச்சர், மனம் பாதிக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கிறார். சரி, ரெக்கவர். ஆ, அதுதான். அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி சொன்னால் கொட்டைப்பாக்க விலை என்னன்னு கேட்பீங்க. பட்டுக்கோட்டைக்கு வழி சொன்னால் கொட்டைப்பாக்கு வழி விலை என்னன்னு கேட்பீங்க. எந்த காரகத்துவம் எப்போ? பனிரெண்டு காரகத்துவங்களில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா? இங்கே வந்து எந்த அமைப்பு? கேட்குற கேள்வி கரெக்டு தான், அது வந்து ஒரு நுணுக்கமான விஷயம். இந்த பனிரெண்டு காரகத்துவங்களில் எது எப்ப நடக்கும்ன்றத சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சரி, நீங்க கண்ணாடி தானே போட்டிருக்கீங்க? நானும் கண்ணாடி போட்டிருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கண் பாதிப்பு இருக்கு. இங்க பாதி பேர் கண்ணாடி போட்டு தான் இருக்கிறோம். ஆக எந்த வயதில் அது நடக்கும்? சின்ன வயசுல கண் பாதிப்பு, 50 வயசுல கண்ணாடி போட்டாலும் கண் பாதிப்பு தானே. ஒரு காரகத்துவம் எப்போ நடக்கும்னு அப்பவே சொன்னேன் இல்லையா? புரியுதா இல்லையா? 12 விதமான சுப அசுப காரகத்துவங்கள் எப்போது நடக்கும், எதை முன்னிலைப்படுத்தி நடக்கும்? இங்கே சூரியன். சரி, இங்கே சூரியன் எத்தனாவது அதிபதி? இந்த ஐந்தாம் அதிபதி யார்? இந்த ரெண்டாம் அதிபதி யார்? அவர் எங்கே இருக்கிறார்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த ஆதிபத்தியத்தை பார்க்கணும் இல்லையா? மேல என்ன எழுதியிருக்கிறேன்? சேர்ந்து கெட்டார். புரியுதா புரியலையா? சந்தேகம் இருந்தா தைரியம் எந்திரிச்சு கேட்கணும், சார் நீங்க சொன்னது தப்பு. பாவத் பாவத்துல, ஆமா, சுக்கர திசையை பத்தி நம்ம பேசலையே. ஆ,
கேளுங்க. அஞ்சு அஞ்சு ராகு பேசிக்கு மனம்னாலே அஞ்சு நாலு, அவர் சொன்ன அஞ்சு கரெக்ட். அடுத்து எதாவது சந்தேகம் இருக்கா? மனோ காரகன் சந்திரன். ஆ அந்த அதுக்கு தான் வந்தேன், அதுக்கு தான் வந்தேன். அது டைவர்ட் ஆயிடுச்சு. ரெக்கவர் எப்ப? நீங்க தான் சொல்லணும். ஆமா மனோ காரகன் அப்படியே தேய்பிரை அமைப்புல போக 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 இது இது கூடவா நான் சொல்லணும், இது கூடவா நான் சொல்லணும். காரகன் மனோகாரகன் என்ன இருக்கிறாரு? அமாவாசைக்கு நெருங்கிட்டாரு. இது கூட சொல்லணுமா? அப்புறம் அப்போ நேற்று ஆரம்பிச்சதுலேருந்து தான் மறுபடியும் ஏட்டு செட்டு வரணும். மேலே தான் தெளிவாக போட்டனே ஆதிபத்தியமும் காரகத்துவமும். அப்போ செவ்வாதசை நடக்குது, ராகு காம்பினேஷன். ராகு ஒரு இருள் கிரகம், லக்னாதிபதியை அசுபப்படுத்தி இருக்கிறார். காரகனாகிய சந்திரன் கெட்டிருக்கிறார். அந்த சந்திரன் எந்த சாரத்தில் இருக்கிறார்? கேதுவோட ராகு காம்பினேஷன் வந்துருச்சா? ராகு கேதுக்களுடைய சாரத்தில் இருக்கிறார். சில நிலைகளில் ராகுவின் கெடுதல்கள் கேதுவின் வழியாக நடக்கும்னு எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பு எப்போ ரெக்கவர் ஆவார் நீங்கள் தான் சொல்லணும். யார் சொன்னது? அதுதான் பாயிண்ட். அப்படி கூட வேண்டாம். ராகு திசை பிற்பகுதியில், ராகு திசையோட பிற்பகுதியில் ஒரு ஒம்பது வருஷம் கழிச்சு, அதாவது முழுக்க அவ்வ ரொம்ப ரொம்ப தாண்டி போக வேண்டாம். சரி, இந்த ஜாதகத்திற்கு கடுமையான பாதிப்பு எந்த கிரகத்தால் எந்த புக்தியில் நடக்கும்? புதன் புக்தி. கரெக்டு, புதன். புதன் தான் இந்த ஜாதகத்திற்கு நோய் அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர். ராகுதசை புதன் புக்தி முடிஞ்சாத்தான் கம்ப்ளீட் ரெக்கவரி. சரியா? வேறு ஏதாவது கேட்கணுமா?